ஹலோ லவ்லீஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி கோவக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கோவக்காயில் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாயை ஹீட் பண்ணிட்டு தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 15 பொடி சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம 2 பல் பூண்டு சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்மால் இன்ச் இஞ்சி, அதுக்கப்புறம் கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கட்ட விரல் சைஸில் ஒரு 10 கோவக்காய் எடுத்துருந்தேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 1 மினிட் இது மாதிரி வணங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து புளி சேர்க்குறேன். புளி சேர்த்தா தான் ஆக்சுவலாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது, ஏன்னா கோவக்காய் வந்து கொஞ்சம் கசப்பான ஒரு காய், அதனால் வந்துட்டு கொஞ்சம் புளியெல்லாம் சேர்த்து தான் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வணக்கி எடுத்துட்டு இப்போ இதை வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும், அதுலேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோவக்காய் வந்து கம்ப்ளீட்டாக வெந்து குக் ஆகிடுச்சு, அது மாதிரி அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க வெளியில். இப்போ நம்ம இதை உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு தாளிக்க போகிறோம். ஸோ அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு நல்லா ப்ரௌனாக வணக்கிக்கோங்க. நல்லா வந்து பொன்னிறமாக செவக்க வணக்கிட்டு அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறிடட்டும். ஆறினதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்சியில் வந்து நம்ம மாற்றிக்க போகிறோம். மிக்சியில் மாற்றிட்டு இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஓகே, இப்போ நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட்டில் வந்து உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்களா, செம்ம உப்பாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிக்க போகிறோம். இதுக்கு தாளிப்பு தான் வந்து நல்ல ஒரு ஹைலைட்டே கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் அதே கடாயை எடுத்துக்கிறேன், ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் அந்த கோவக்காய் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கும், அதனால் வந்துட்டு அதே கடாயை வந்து நான் எடுத்துக்கிறேன். வேறு கடாயை நான் எடுத்துக்கல. அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு இப்போ வந்து கடுகுளுத்தம்பருப்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் நல்லா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை வணக்கிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கோவக்காய் சட்னியில் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் எம்மியான டேஸ்டியான கோவக்காய் சட்னி தோசை இட்லிக்கெலாம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை.